அப்ப கடவுள் பார்க்கறாரு. கடவுள் பார்த்த உடனே அங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, பாட்டு பாட்டுல அடிக்கி இருக்கு. அதுவும் தண்ணி தானே விடுவாரு. அதுவும் இவர் கடவுள் என்ன நினைக்கிறாரு, அப்ப இருக்கிற குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் எடுத்து இங்க புடிச்சு வச்சுக்கிறாங்க, குளத்துல தண்ணி இல்ல. கடவுளுக்கு புரியல அது என்ன, அது குவாட்டர் ஆஃப் உள்ள அப்படி. அது என்ன, அது குவாட்டர்னா அது எவ்வளவு, அது எத்தனை எம்எல் அது, இல்ல உங்களுக்கு தெரியுமே, இல்ல சுரேஷ் உங்களுக்கு தெரியுமா, நூத்தி எண்பதா இல்ல நூத்தி எண்பதா, ஓ அதுதான் நைன்டின்னு சொல்றாங்களா பாதிய. அப்ப ஒரு ஃபுல்லு அப்படின்னா எவ்வளவு, 750 எம்எல். இவர் வாங்குறாரு, என்ன பண்றாரு, வாங்கி குடிச்சிடுறாரு. குடிச்ச உடனே இவருக்கு தண்ணி தாக நிக்கல, அந்த முக்கால் லிட்டர் குடிச்ச இவருக்கு தண்ணி தாக நிக்கல. அப்ப என்ன பண்றாரு, திரும்ப அந்த விற்பனையாளர்கிட்ட இன்னொரு பாட்டில் கொடுங்கன்னு கேட்கிறாரு. கடைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த விற்பனையாளருக்கு என்ன ஒரு பாட்டில வாங்கி முழுசா குடிச்சு விட்டு திரும்ப இன்னொரு பாட்டில் வேணும்னு கேட்கறீங்க, மனுஷன் தானே அப்படின்னு கடைக்காரனுக்கே சந்தேகம். ஏன்னா இன்னைக்குள்ள நிலைமைக்கு ஒரு சில பேர்லாம் கொஞ்சமா குடிச்சாலுமே நிறைய பண்ணுவாங்க. அப்ப இவர் ஒரு புள்ளை குடிச்சு விட்டு இப்படி இருக்காரு அப்படின்னா, நீ யாரு என்ன அப்படின்னு அந்த விற்பனையாளர் அந்த கடவுள்கிட்ட கேட்டோன்னா, கடவுள் சொல்லியிருக்காரு நான் தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைச்சேன் ஒரு ஃபுல் அடிச்சிருக்கிற, திரும்ப ஒரு ஃபுல்லு கேட்கறிய, உனக்கு இன்னும் போத ஏறலையேன்னு நினைச்சேன். நான் கேட்டோன்னா கடவுள்னு சொல்ற, இப்பதான் உனக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்ன, எந்த இடத்துல நான் தான் கடவுள்னு சொன்னாலும் நம்ப முடியாத காலம் கடவுளே. ஆண்டவன் சொல்றான், அப்ப கடவுள்னால இறைவன்னால ஆண்டவன்னால யாரு, நம்மளுக்கு யாரு எது நல்லது பண்ணாலும் அவங்க நம்மளுக்கு கடவுள் தான். நமக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க எல்லாம் கடவுள், எல்லாமே கடவுள். அப்ப கடவுள் நினைக்கிறவங்க கெடுதல் நினைக்கிறவ, அதாவது இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று பெண்ணுக்கு மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே உனக்கு இது நடக்கும். விதி மதியெல்லாம் பேசுவோம் கண்டிப்பாக. இந்த ஊர் நாடகத்துக்கு நம்ம தான் வரணும்னு விதி, இந்த ஊர் நாடகத்துக்கு நம்ம தான் நம்ம தான் வரணும்னு. இந்த கொரோனா எவ்வளவோ கலைஞர்கள் இருக்காங்க, சரி அவங்க எல்லாம் வந்து நம்ம தான் வரணும்ங்கிறது விதி தானே, அப்ப அதை மாத்த முடியுமா, முடியாது இல்ல. நீங்க நான் கேட்டது உங்கள்ட்ட மான்குட்டி, நீங்க வந்ததுல இருந்து சொல்றீங்க ஒரு நாட்டுல வறுமை இல்ல, பஞ்சம் இல்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒருத்தருக்கு இதுதான் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு கண்டிப்பாக, அதை மாத்த யாராலையுமே முடியாது. ஒரு அழகான சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும், ஓடி வந்தாரே கண்ணா கற்பனையா.
புத்தி வேணா அல்லது சுய புத்தி வேணா இந்த ரெண்டே இல்லாதவங்க என்னன்னு சொல்லுவாங்க மனுஷனா இருந்தா ஒன்னு சொல் புத்தி ஆமா இல்ல சுய புத்தி இருக்கணும் சுய புத்தி ஆமா அடுத்தவங்க சொல்றதை கேட்கணும் சரி இல்லனா நம்ம நம்மளே யோசிச்சு செயல்படணும் ரெண்டுமே இல்லனா பே வாழ்க்கையில எல்லா நேரத்திலயும் அடுத்தவங்க சொல்றதையே கேட்டுட்டு இருந்தோம்னு வைங்க சரி சரியா இருக்குமா சரியா இருக்காதுங்கறீங்களா எல்லா நேரத்திலயும் ஒருத்தர் சொல்றத மட்டுமே கேட்டு அதுபடியே நம்ம செஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைய நம்ம எப்ப வாழ்றது சரி என்ன பண்ணா பள்ளி பருவத்துல வாத்தியார் சொல்றதை கேட்கணும் ஆசிரியர் சொல்றதை கேட்கணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போறோம் நம்மள வேலை கொடுக்குற முதலாளி சொல்றதை கேட்கணும் சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்றோம் என்ன பண்ணா பொண்டாட்டி பேச்சை கேட்கணும் அதுக்கப்புறம் வளர்ந்த பொண்டாட்டி பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிள்ளை வருது பிள்ளைங்க பெருசாகுது நம்மளுக்கு வயசாகுது அப்ப என்ன பண்றோம் ஒப்புச்சுன்னு வச்சீங்களே இப்ப வந்து நம்ம வந்து இப்ப ராமாயணமா மகாபாரதமா நம்ம என்ன எல்லாருமே படிச்சிருப்போம் எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் படிக்கிறேன் இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க இப்ப ராமாயணத்தை வந்து நான் படிச்ச மாதிரியே ராவணன் வந்தார் சீதையை தூக்கி சென்றார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு எப்படி இருக்கும் நம்ம படிச்சத அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எப்படி நம்ம மிகைப்படுத்தி சொல்லணுமோ எப்படி மிகைப்படுத்தி சொல்றது மூளைக்கு வேலை கொடுக்கணும் அப்ப மூளைக்கு வேலை கொடுத்தோம்னாக்கா இதை படித்ததை எப்படி எப்படி நம்ம மிகைப்படுத்தி சொல்லுவது அப்படிங்கறது யோசனை வச்சு தெளிவாக சொல்லலாமா ஏன்னா படிச்சதை ஒப்பிக்காம அது எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லலாம் அப்ப பள்ளிக்கூடத்துல பிள்ளை படிக்குது அப்படின்னாக்க ஆசிரியர் சொல்லி கொடுத்ததே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க சரியா வருமா இன்னொரு விஷயம் சொன்னீங்க பிறகு வந்து திருமணம் ஆகும் வேலைக்கு போகணும் அப்படின்னீங்க வேலைக்கு போய் வேலை கொடுக்குற முதல்ல என்ன சொல்ற ஏப்பா இந்த வேலையை நீ இப்படி செய்ய அப்படின்னு சொன்னாத்தான் ஓ இத சொன்னா சொன்னாரு இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு முதலாளி சொல்லி கொடுத்தாத்தான் அறிவை கொண்டு செய்ய முடியும் இன்னொன்னு சொல்லிய திருமணம் ஆன உடனே மனைவி பேச்ச கேட்கணும் கண்டிப்பா கேட்கணுங்க மனைவி பேச்ச ஏன்னா மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு இருக்காங்க என்னது அது என்ன பேசுறது அப்படிங்கறது அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாது என்னைக்குமே அது பேசுறது விதத்தை பார்த்தா ஒரு அழகா இருக்குமா திரும்ப திரும்ப பேசாதான் நம்ம கேட்க மாட்டோமா அப்படின்னா அப்ப குழந்தைகள் பேசுறதா நம்ம கேட்கலாம்ல ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே ஆவதும் பின்னாலே உலகத்துல நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா யாரு காரணம் ஒரு பெண் தாய் தான் காரணம் இந்திரங்கிட்டது பெண்ணாலே சொந்தமா யோசிச்சது பெண்ணாலே மனுஷன் பொம்பளை பேச்சை கேட்டதுனால இதெல்லாம் நியாயமா அது
ஒரு பெண்ணா திருமணம் பண்ணி வந்தாக நீங்க கேட்டு பெறுவீங்களா திருமணம் எதுக்காக பண்ணி வைக்கறாங்க எதுக்காக பண்றாங்க அத நான் உங்களுக்கு நீங்க திருப்பி என்ன கேக்குறீங்களா திருமணம் எதுக்காக பண்றாங்க எல்லா அது விஷயமாக்கே ஹ நீ வேற சும்மா கடனே இந்த விஷயம் அதனாச்சும் சொல்லுங்க இல்ல அவர் வேற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஆமா திருமணம் எதுக்கு பண்றாங்க திருமணம் எதுக்கு பண்றாங்க ஒரு பெண்ணை பாத்து கல்யாணம் பண்ணி வச்சு நீ நல்ல குடும்பம் நடத்துப்பா பொண்டாட்டி பிள்ளை நல்லா பாத்துக்கப்பா அதுக்காக எனக்கா சொல்லிருக்காங்க அது ஒரு கணக்கு போலவே சொல்லிருக்காங்க எப்படி திருமணம் என்பது கூட்டணமா பிள்ளை பெறுவது என்பது பெருக்கணமா வகையாய் வாழ்வது என்பது வகுத்தணமா மாறாய் பிரிவது என்பது கழித்தணமா மன வாழ்க்கை என்பது ஒரு கணக்கம்மா அதை சொல்ல வந்தேன் என்று உனக்கம்மா இப்படியே போயிட்டு இருந்தா என்னை ஏய்க்காதே இருப்பதை மறைக்காதே என்னை ஏமாற்றும் முன் என்னும் என்னை நீ நம்பு என்ன நீ நம்பு என்னை நீ நம்பு என்ன நீ நம்பு என்னை சந்தேகம் கொண்டலாமா Come on.
மேசி கூட்டிங்க யாரு அண்ணனாமா மேசி கூட்டிங்க சும்மா பேசிக்கிட்டேன் சரி இங்க உட்கார்ந்து பேசுமா ஆ யாரே நீ வர மானே தேடி வந்தா மானே எல்லாம் தேடி வரலையா உன்னை தான் தேடி வந்தாராம் இல்லையா சாமி கும்பிடுவோம் திருப்பியானே நலமோடு வாழ வேண்டும் இன்று முதல் அப்படியே ஆகட்டும் கேட்டிமேன் கேட்டிமேன்